வணக்கம் பிள்ளைகள், மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்று தரம் 13க்குரிய இலக்கண பகுதிகளை கற்க உள்ளோம். இலக்கண பகுதி என்று சொல்லும் பொழுது நீங்கள் திடீரென உயர்தரத்தில்தான் இலக்கண பகுதிகளை கற்பதில்லை. ஆரம்ப பிரிவுகளிலேயே நீங்கள் இலக்கண பகுதிகளை கற்று தேர்ச்சி பெற்றுத்தான் உயர்தரத்துக்கு வந்துள்ளீர்கள். அந்த அடிப்படையில் இலக்கணம் என்பது மொழியின் செம்மைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மொழியினை நாம் தெளிவாக செம்மையாக கையாள்வதற்கு இலக்கணம் மிகவும் பிரயோசனமுள்ளதாக உள்ளது. அந்த அடிப்படையில் நாம் இன்று இடைச்சொற்கள் தொடர்பாக கற்க உள்ளோம். இடைச்சொல்லை பொறுத்தவரையில் ஒரு வாக்கியத்தை கருத்து செறிவாக பொருள் புலப்பாட்டுடன் நாம் கூற வேண்டுமாக இருந்தால் நமக்கு இடைச்சொல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த அடிப்படையில் ஒரு வாக்கியத்தை நாம் எடுத்துக்காட்டாக கொள்வோம். குமரன் கத்தி வெட்டினான், குமரன் கத்தியால் வெட்டினான் என்று சொல்லேக்குள்ள குமரன் கத்தி வெட்டினான் என்று சொல்லேக்கு எங்களுக்கு எந்த ஒரு பொருள் புலப்பாடும் இல்லாமல் போகும். குமரன் கத்தியால் வெட்டினான் என்று சொல்லேக்குள்ள நாங்கள் அங்கே கத்தி என்ற பெயர் சொல்லோட ஆள் என்ற அந்த வேற்றுமை உருபு இடைச்சொல்லை சேர்க்கின்றோம். அப்போ சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த வாக்கியம் செம்மைப்படுகின்றது, முழுமைப்படுகின்றது. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் இடைச்சொற்கள் எவ்வளவு முக்கியமானது என்பது விளங்கி இருக்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இனி விடையப்பரப்புக்குள் நுழைவோம். சொல், சொல் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆரம்ப பிரிவுகளில் சொற்கள் நிறைய கற்றுள்ளீர்கள். இப்போ எடுத்துக்காட்டாக பெயர் சொல், வினை சொல், அப்படியான சொற்கள் நீங்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க. சொல்லென்று சொன்னால் என்ன? பல எழுத்துக்கள் ஒன்றிணைந்து கருத்து செறிவை தருவது சொல்லெனப்படும் என்ன. அப்போ அந்த சொற்கள் அடிப்படையில் நான்கு வகைப்படும். அவைதான் பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்பனவாகும். அப்ப இதுல பெயர் சொல் வினை சொல் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே தரம் 12 கற்றுள்ளீர்கள். இப்ப நாங்கள் இன்றைக்கு இடைச்சொல் தொடர்பாக கற்க உள்ளோம். பாருங்க, இடைச்சொல் இப்ப பாருங்க போடப்பட்டிருக்கு. மனிதன், மரம், பூ, இந்த சொற்கள் எல்லாம் பெயர் சொற்கள் என்ன. இப்ப பெயர் பொருளை உணர்த்தி வரும் சொற்கள் பெயர் சொற்கள். பெயர் பொருளை உணர்த்தி வரும் சொற்கள் என்று சொல்லி சொல்லேக்குள்ள பாருங்கோ, மனிதன், மரம், பூ, அதே மாதிரி பெயர் பொருள் உணர்த்துகின்ற ஆறு வகை பெயர்கள், பெயர் சொற்கள் நீங்கள் நிறைய கற்றுள்ளீர்கள். அப்போ இவற்றை நாங்கள் பெயர் சொற்கள் என்கின்றோம். அதே மாதிரி பாருங்கோ, உண்டான், நட, வந்தான், போனான், இருந்தான், ஓடினான், பாடினான், நட போன்ற சொற்கள் எல்லாம் வினை சொற்கள் என்ன. செயலையும் காலத்தையும் உணர்த்தி வரும் சொற்கள் வினை சொற்கள். அப்போ இந்த அடிப்படையில் பெயர் பொருளை உணர்த்தி வரும் சொற்கள் பெயர் சொற்கள், செயல் காலம் என்ற அடிப்படையில் உணர்த்தி வருகின்ற சொற்கள் வினை சொற்கள் எனப்படும். அப்போ பெயர் சொற்கள் வினை சொற்கள் யாவுமே தனித்து இயங்குகின்ற தன்மை உடையவை. பெயர் சொல் வினை சொல் தனித்து இயங்கும் தன்மை உடையவை. அப்போ நாங்கள் பார்ப்போம். அடுத்தது நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இடைச்சொற்கள். அப்போ பாருங்கோ, கல், க, அத்து, ஐ, தல், இப்படி நிறைய இடைச்சொற்கள் உண்டு. இப்போ இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொஞ்சம் 4-5 இடைச்சொற்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நிறைய இடைச்சொற்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த இடைச்சொற்கள் தனித்து இயங்குகின்ற ஆற்றல் அற்றவை, சரியா? அப்போ பெயர் சொற்கள் தனித்து இயங்கும் என்று சொல்கிறோம், வினை சொற்கள் தனித்து இயங்கும் என்று சொல்கிறோம். ஆனால் இடைச்சொற்கள் தனித்து இயங்குகின்ற ஆற்றல் அற்றவை. அப்போ பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு கல், க, அத்து, ஐ, தல் போன்ற அனைத்து இடைச்சொற்களும் தனித்து நின்று பொருள் உணர்த்தாது. ஆயினும் இவ்விடைச்சொற்கள் இன்றி வாக்கியங்கள் இயங்கவும் மாட்டாது. அப்போ தனித்து நின்று பொருள் உணர்த்த மாட்டாது, அதே நேரம் இந்த இடைச்சொற்கள் இல்லாமல் வாக்கியங்கள் இயங்கவும் மாட்டாது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூறினேன் என்ன. குமரன் கத்தி வெட்டினான், குமரன் கத்தியால் வெட்டினான் என்று சொல்லேக்குள்ள அங்கே ஆள் என்ற அந்த இடைச்சொல் வரைக்குள்ளதான் அந்த வாக்கியம் முழுமை பெறுகின்றது. அப்போ இதை போலதான் இந்த இடைச்சொற்களின் முக்கியத்துவத்தினை பெயர் சொல் வினைச்சொற்களுடன் இணைந்து அது இடைச்சொல் பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த வாக்கியம் முழுமை பெறுகின்றது. அந்த அடிப்படையில் இடைச்சொற்கள் மிகவும் இன்றியமையாததாக கொள்ளப்படுகின்றது.
அப்ப பாருங்கோ, தனித்து நின்று பொருள் தராமல் பெயர் அல்லது வினையுடன் சேர்ந்து வந்து இலக்கண பொருள் தரும் சொற்கள் இடைச்சொற்கள் எனப்படும். அப்ப சொற்பாகுபாட்டை பொறுத்தவரையில பெயர்ச்சொல் வினைச்சொல் தனித்து நின்று இயங்கும், தனித்து பொருள் தரும். ஆனால் இடைச்சொல் தனித்து இயங்காது. ஆயினும் இடைச்சொல்லின்றி பெயர்ச்சொல்லாலும் வினைச்சொல்லாலும் இயங்கி ஒரு முழுமையான வாக்கியத்தை கொண்டு வர முடியாது. ஆகையினால் இடைச்சொற்கள் மிகவும் இன்றியமையாதது. இலக்கண அடிப்படையில் ஒரு மொழி செம்மைக்கு இடைச்சொல் மிகவும் முக்கியமானது. இப்போ நாங்கள் பார்ப்போம் அடுத்த விஷயம், இடைச்சொற்களின் வகைகள். அப்போ இடைச்சொற்கள் நிறைய உண்டு. தமிழை பொறுத்தவரையில் இடைச்சொற்கள் ஏராளம் உண்டு. அந்த இடைச்சொற்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில இடைச்சொற்கள் இது இடைச்சொற்கள் என்று தெரியாமலே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போகிறோம் என்ன. அப்போ அந்த அடிப்படையில் ஏராளமான இடைச்சொற்களில் சில இடைச்சொற்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய பார்ப்போம். இப்போ அந்த அடிப்படையில் முதலாவது வேற்றுமை உருவுகள். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, பெயர்ச்சொல் என்று சொல்லி வந்தாலே உங்களுக்கு பெயர்ச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்கும் என்ன. அந்த வேற்றுமை உருபுகள் என்னென்ன? ஐயாள், கூஇன், அது, கண் என்பன எல்லாம் வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றன. சரி, அப்ப இந்த வேற்றுமை உருபுகள் ஒரு வாக்கியம் அமைக்கின்ற பொழுது பெயர்ச்சொற்களோட இணைந்து வருவதாக இருந்தால்தான் அந்த வாக்கியம் கருத்து சரிவை தருவதாக அமையும். சரியா? அப்ப இங்க பாருங்க, நாங்க உதாரணம் பார்க்கிறோம். மரம் சக ஐ மரத்தை. அப்ப மரத்தை என்று வரைக்க இங்க மரம் என்ற பெயர்ச்சொல் ஐ என்ற வேற்றுமை உருவை ஏற்று மரத்தை ஆகின்றது. அதே மாதிரி பாடசாலை என்றது கூ என்ற வேற்றுமை உருவை ஏற்று பாடசாலைக்கு என்று அமையப்பெறுகின்றது. அப்ப இவ்வாறு ஒரு பெயர்ச்சொல் வேற்றுமை உருவை ஏற்பது அந்த வேற்றுமை உருவு இடைச்சொல்லாக கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த வாக்கியம் செம்மை பெறுகின்றது. சரியா? அடுத்தது பாருங்கோ, விகுதிகள். விகுதிகள் இடைச்சொற்கள்ல மிகவும் முக்கியமானது. அப்போ நாங்கள் ஏற்கனவே வேற்றுமை உருவுகள் இடைச்சொற்களாக கொண்டு பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக விகுதிகள் இடைச்சொற்களாக கொள்ளப்படுகின்றன. அப்போ அந்த இடைச்சொற்களின் வகைகளில் நீங்கள் எவை எவையெல்லாம் இடைச்சொற்களாக வரும் என்று சொல்லி நீங்கள் ஓரளவு அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அப்போ விகுதிகள் என்று சொல்லிக்குள்ள விகுதிகள் நிறைய உண்டு. அந்த அடிப்படையில் திணைப்பால் விகுதிகள், தொழில் பெயர் விகுதிகள், அது மட்டும் இல்லாமல் வியங்கோல் விகுதிகள், பெயரச்ச வினையச்ச விகுதிகள், இவை எல்லாமே விகுதிகளாகவே கொள்ளப்படுகின்றன. அப்போ அவற்றை நாங்கள் உதாரணங்களின் ஊடாக பார்ப்போம். இப்போ பாருங்க, விகுதிகள் என்றால் என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ விகுதிகள் என்று சொல்லி சொல்லேக்க வினை சொற்கள் எழுவாய் பயனிலை இயல்புக்கு ஏற்ப விகுதியை பெறும். இப்போ வினை சொற்கள் என்று சொல்லி சொல்லேக்குள்ள ஒரு வினையானது எவ்வாறு முற்று பெறுகின்றதோ, இப்போ உதாரணமாக படித்தான் என்று முற்று பெற்றால் நாங்கள் அதன் எழுவாயை அறிகிறதுக்கு என்ன செய்வோம்? யார் படித்தான்? யார் படித்தான்? குமரனோ அல்லது மாணவனோ யாரோ ஒருத்தன் படித்தான் என்ன. அப்போ எழுவாய்க்கு பொருத்தமான பயனிலை அங்கே அமையப்பெற வேணும். அப்போ அந்த அடிப்படையில் வினை சொற்கள் எழுவாய் பயனிலை இயல்புக்கு ஏற்ப அந்த இயல்பு, இப்போ குமரன் என்று அந்த ஒரு ஆண்பால் எழுவாய் வெறுமாக இருந்தால் அதன் பயனிலை எதுவாக அமையும்? அங்க பயனிலையும் அந்த அன்னோ ஆணோ என்ற விகுதியோட தான் அமைய பெற்றிருக்கும் என்ன. அப்ப அந்த இயல்புக்கு ஏற்ப விகுதியை பெறும். அந்த விகுதி இடைச்சொல் ஆகும். அந்த விகுதி எவற்றினை கொண்டு அமைய வேண்டும்? திணை பால் எண் இட விகுதிகளை பெற்றதாக அமைய வேண்டும். சரியா? அப்ப இந்த அடிப்படையில நாங்க விகுதிகள் எவை என்று சொல்லி பார்ப்போம். அப்ப முதலாவது திணை பால் விகுதிகள். திணை பால் விகுதிகள் நிறைய உண்டு. அன்னான், அல்லால், அர்ரர் இப்படியான விகுதிகள் எல்லாம் திணைப்பால் விகுதிகள். அப்போ நாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ பாருங்கோ, போனான் என்ற உதாரணத்தை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்? போ சக இன் சக ஆண் என்று சொல்லி பிரிக்கிறோம் என்ன. அப்போ நீங்கள் பதம் படிக்கக்குள்ள ஏற்கனவே இது படிச்சிருப்பீங்கள். பதம் என்றால் சொல் என்று படிச்சிருக்கிறீங்க. இந்த பதத்தை பிரித்து பார்க்கக்குள்ள போ என்றது ஒரு வினையின் அடிச்சொல், இன் என்றது ஒரு இடைநிலை, ஆண் என்றது ஒரு விகுதி என்ன. அப்போ இங்கே ஆண் என்றது பற்றித்தான் நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். ஆண் என்று சொல்லப்படுவது திணை உணர்த்தப்படுகின்றது, பால் உணர்த்துகின்ற விகுதியாக சொல்லப்படுகின்றது. இப்போ ஆண் என்று சொல்லேக்க திணை உயர்திணைக்குரிய விகுதியாக இது சொல்லப்படுகின்றது. அதே நேரம் பால் உணர்த்துவது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது ஆண்பால் விகுதியாக சொல்லப்படுகின்றது.
சரியா? அப்ப ஆகையினால திணை பால் விகுதிகள் இடைச்சொற்களாக கொள்ளப்படும். அப்ப அடுத்தது பார்ப்போம் பெண்மை விகுதிகள். பெண்மை விகுதிகள் என்று சொல்லேக்கல கள் மர் உரிமை என்றது வேற, பன்மை என்றது வேற. என்ன, நீங்கள் தரம் ஆறிலேயே கற்று வந்திருக்கிறீங்க, தரம் ஆறு தேவையில்லை, தரம் நாலு தரம் அஞ்சிலேயே நீங்கள் திணை பால் எண்ணிடம் காலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன அப்ப பன்மை விகுதிகள் என்று சொல்லேக்குள்ள கள் மர், இப்ப பாருங்க மரம் என்றது ஒருமை, மரங்கள் பன்மை. அப்ப மரங்கள் பன்மை ஆகிறதுக்கு நாங்கள் என்ன விகுதியை சேர்த்திருக்கிறோம், கள் என்ற விகுதியை சேர்த்திருக்கிறோம். அப்ப இந்த கள் என்றது ஒரு இடைச்சொல், சரியா? அப்ப நாங்கள் இடைச்சொல் பார்த்து கொண்டிருக்கிறோம், இடைச்சொல்லின் வகைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடைச்சொல் வகைகள் என்று பார்க்கக்குள்ள முதலாவதா பார்த்த நாங்கள் வேற்றுமை உருவுகள் இடைச்சொல். என்ன அடுத்தது பார்த்திருக்கிறோம், திணை பால் விகுதிகள். அப்ப விகுதிகள் இடைச்சொல்லாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில திணை பால் விகுதிகள் இடைச்சொல்லாக கொள்ளப்படுகின்றன, பன்மை விகுதிகள் இடைச்சொல்லாக கொள்ளப்படுகின்றன. அடுத்தது பாருங்க பெயரெச்ச வினையெச்ச விகுதிகள். பெயர் எச்சம் வினையெச்சம், எச்சம் என்று சொல்லி சொல்லேக நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது முற்று பெறாத ஒரு வினை சொல், தான் முற்று பெறுவதற்கு பெயரை வேண்டி நின்றால் பெயரெச்சம், வினையை வேண்டி நின்றால் வினையெச்சம். என்ன அப்ப அந்த அடிப்படையில அதுக்குரிய விகுதிகள் என்று சிலது உண்டு. இப்ப ஆனா ஈனா ஊனா என்றது பெயரெச்ச வினையெச்ச விகுதிகள். இப்ப பாருங்க படித்த என்று சொல்றது ஒரு பெயரெச்சம். ஏனென்று சொல்லி சொன்னால் தாவ பிரிச்சா இச்சக ஆ, இந்த ஆனா என்று சொல்லப்படுவது ஒரு பெயரெச்சம், சரியா? படித்த மாணவன் என்று சொல்லி வரைக்குள்ள படித்த ஒரு பெயரெச்சம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க படித்து, அங்க தூவ பிரிச்சா இச்சக உ, அங்க ஊனாவும் என்னென்று சொல்லப்படுகின்றது, ஒரு விகுதியாக சொல்லப்படுகின்றது. இது என்ன விகுதி என்றால் வினையெச்ச விகுதி, படித்து முடித்தான். அப்ப இப்படியான உதாரணங்களை நீங்க கவனிக்க வேண்டும். அப்ப படித்த என்று சொல்லேக்குள்ள அங்க ஆ என்றது ஒரு பெயரெச்ச விகுதி, படித்து என்று சொல்லி சொல்லேக்க தூ பிரிச்சா இச்சக ஊனா ஒரு வினையெச்ச விகுதியாக கொள்ளப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில பெயரெச்ச வினையெச்ச விகுதிகளும் இடைச்சொற்களாக கொள்ளப்படும், சரியா? அப்ப முதலாவது பார்த்தனாங்கள் வேற்றுமை உருவுகள் ஒரு இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அடுத்தது பார்த்து நாங்கள் பன்மை விகுதிகள், அது உதாரணமாக நாங்கள் கள் மர் என்ற விகுதிகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திருக்கிறோம் பேரெச்ச வினையச்ச விகுதிகள் இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றன. அப்ப பேரெச்ச வினையச்ச விகுதிகளை அடுத்து பாருங்கோ ஆக்கப்பெயர் விகுதிகள். ஆக்கப்பெயர் விகுதிகள் என்று சொல்லி வரைக்குள்ள இந்த ஆக்கப்பெயர் விகுதிகளும் இடைச்சொற்களாக கொள்ளப்படுகின்றன. ஆக்கப்பெயர் என்றால் என்ன, நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டு போய்க்க இலக்கணம் ஒன்றில் இருந்து ஒன்று தொடர்புள்ளது. என்ன அப்ப ஆக்கப்பெயர் என்று சொல்லி சொன்னால் என்ன, பெயரோ வினையோ அடிகளுடன் விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவது ஆக்கப்பெயர். இப்ப பாருங்க விகுதிகள் தான் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். விகுதிகள் எங்க வரும் என்று பார்த்து நாங்கள் இடைச்சொல்லுக்குள்ள வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன இடைச்சொற்கள், அந்த விகுதிகள் இடைச்சொற்கள் ஆகின்றன. என்ன அப்ப ஆக்கப்பெயர் விகுதிகள் என்று சொல்லேக்க காரன் காரி தனம் துவம் சாலி இப்படியானது எல்லாம் ஆக்கப்பெயர் விகுதிகளாக கொள்ளப்படுகின்றன. இங்க பாருங்கோ காரன், காரனுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப பாருங்கோ மீன் காரன், மீன் காரனை எப்படி பிரிக்கலாம், மீன் சக காரன் மீன் காரன். அப்ப பெயரோ வினையோ அடிகளோட விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்படுவதுதான் என்னென்று சொல்லப்படுகின்றது ஆக்கப்பெயர், சரியா? அத மாதிரி காரி, அப்ப காரி என்று சொல்லி சொல்லேக்க அது மாதிரி மீன்காரன் மீன்காரி. அதே மாதிரி கடன்காரன் கடன்காரி. அப்ப இப்படியான அந்த விகுதிகளுடன் இணைக்கப்பட்டு வருகின்ற ஆக்கப்பெயர் விகுதிகளும் இடைச்சொல் பாட்படும், சரியா? அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க போடப்பட்டிருக்கு இயம் பெண்ணியம், பெண்ணியம் பெண் சக இயம் பெண்ணியம். அப்ப இயம் என்று சொல்றது ஒரு விகுதி. அப்ப இப்படியான விகுதிகளினால் ஆக்கப்படுகின்ற ஆக்கப்பெயர்கள்ல வருகின்ற விகுதிகள் இடைச்சொற்களாக கொள்ளப்படும், சரியா? அடுத்தது பார்ப்போம் தொழில் பெயர் விகுதிகள். அப்ப தொழில் பெயர் விகுதிகளை பொறுத்தவரையில இதுல நான் உங்களுக்கு மூன்று தொழில் பெயர் விகுதிகளை தான் போட்டிருக்கிறேன். ஆனால் தொழில் பெயர் விகுதிகள் உங்களுக்கு தெரியும் நிறைய உண்டு. என்ன தல் அல் அம் ஐ க
கை வை கூப்பு ஊதி சிவி காடு பாடு மைது ஆடு இப்படி நிறைய விகுதிகள் உண்டு. சரி, அப்ப நீங்க இலக்கண பகுதிகள் படிக்கின்ற பொழுது அதை சிறு வயதிலேயே விருப்பமாக நீங்க அதுகளை எல்லாம் மனனம் பண்ணி அதை பிரயோகிச்சு பயன்படுத்தி கொண்டு வந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்க மாட்டீங்க. அப்ப தொழில் பெயர் விகுதிகள்ல இங்க பாருங்கோ, ஆடுதல், ஆடுதல்ல எது விகுதி? தல் என்றது விகுதி. அதே மாதிரி நாங்கள் ஆடல் என்றதை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் ஆடல், ஆடலை எப்படி பிரிக்கலாம்? ஆடு சக அல் ஆடல், அங்க அல் என்று சொல்றது ஒரு தொழில் பெயர் விகுதி. அப்ப தல் என்றது ஒரு விகுதி, அல் என்றது ஒரு விகுதி. அதே மாதிரி அம்மன்றது விகுதி. அப்ப அம் மட்டும் இல்ல, தல்லல், அம்மை, கைவை, கூப்பு, உதி, சீவி, காடு, பாடு, மைது, இது எல்லாமே தொழில் பெயர் விகுதிகள். சரியா? அப்ப இந்த தொழில் பெயர் விகுதிகளும் இடைச்சொல்லாகவே அணிக்கப்படுகின்றன. அப்ப நாங்கள் இப்ப விகுதிகள் பார்த்து கொண்டு வாரம், விகுதிகள் பார்க்க திணை பால் எண்ணிடம் உணர்த்துகின்ற விகுதிகள் பார்த்து நாங்கள், அடுத்தது பன்மை விகுதிகள் பார்த்திருக்கிறோம், அடுத்தது பெயரச்ச வினையச்ச விகுதிகள் பார்த்திருக்கிறோம், அடுத்தது பார்த்திருக்கிறோம் தொழில் பெயர் விகுதிகள் பார்த்திருக்கிறோம், ஆக்கப்பெயர் விகுதிகள் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த விகுதிகள் எல்லாமே எதுக்குள்ள வருகின்றது? இடைச்சொற்களாகவே கணிக்கப்படுகின்றன. அப்ப இந்த விகுதிகள் தனித்து இயங்குமோ, அதை நீங்க இடையில ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். தனித்து இயங்க மாட்டாது. இது ஒன்றில் எதோட சேர்ந்து இயங்கும்? பெயரோட சேர்ந்து இயங்கும், இல்லை என்றால் வினையோட சேர்ந்து இயங்கும். அடுத்த விகுதியை பாருங்க, வியங்கோள் விகுதி. வியங்கோள் விகுதி என்றால் என்ன? வியங்கோள் வினை என்றால் என்ன? ஒருவரை வாழ்த்துவதற்கோ அல்லது வீழ்த்துவதற்கோ. அப்ப நாங்க வைதல் என்று சொல்லுவோம். வைதல் என்றால் என்ன? அம்மா வைதா என்று சொன்னா என்ன? அம்மா ஏசினார் என்ன? அப்ப வாழ்த்துவதற்கோ அல்லது வைவதற்கோ பயன்படுத்தப்படுகின்ற வினைதான் என்னென்று சொல்லப்படும்? வியங்கோள் வினை எனப்படும். அப்ப இந்த வியங்கோள் வினை விகுதிகள் சில உண்டு. என்னென்ன? க, இய, இயர் என்றது எல்லாம் வியங்கோள் வினை விகுதிகள் என்ன. அப்ப இந்த விகுதிகளும் எதுக்குள்ள வருகின்றது? இடைச்சொல்லாகவே கொள்ளப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த வியங்கோள் விகுதிக்கு நாங்க உதாரணம் பார்க்க, வாழ்க, வாழ்கவை எப்படி பிரிக்கலாம்? வாழ் சக, வாழ்க. அப்ப வாழ் என்ற அடியோட க என்ற விகுதி சேருகின்றது. அப்ப க என்ற விகுதி அங்க வியங்கோள் விகுதியாக கொள்ளப்படுகின்றது. அப்ப அந்த வியங்கோள் விகுதியாக கொள்ளப்படுகின்ற இந்த வியங்கோள் வினையின்ற விகுதி ஒரு இடைச்சொல்லாக கூறப்படுகின்றது. சரியா? அப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது விகுதிகள் பார்த்திருக்கிறோம். முதலாவது பார்த்த நாங்கள் வேற்றுமை உருபுகள் பார்த்த நாங்கள், அடுத்தது விகுதிகள் பார்த்த நாங்கள். இந்த விகுதிகளும் இடைச்சொற்களாக கணிக்கப்படும் என்று சொல்லி பார்த்த நாங்கள். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இடைநிலைகள் இவை. அந்த இடைநிலைகளும் இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றன. சரியா? நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். வேற்றுமை உருபுகள், அடுத்தது விகுதிகள் பார்த்த நாங்கள், விகுதிக்குள்ள என்னென்ன விகுதிகள் பார்த்த நாங்கள், தொழில் பெயர் விகுதிகள் பார்த்திருக்கிறோம், வியங்கோள் விகுதிகள் பார்த்திருக்கிறோம், பன்மை விகுதிகள் பார்த்திருக்கிறோம், பேரச்ச வினியச்ச விகுதிகள் பார்த்திருக்கிறோம், ஆக்கப்பெயர் விகுதிகள் பார்த்திருக்கிறோம், திணை பால் எண்ணிட விகுதிகள் பார்த்திருக்கிறோம். அவ்வளவு விகுதிகள். அப்ப அதை விட அடுத்ததா நாங்க பாக்குறோம் இடைநிலைகள். இடைநிலைகளும் இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றன. அப்ப இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்ற இடைநிலைகள் என்று பார்க்கக்குள்ள முக்கியமான இடைநிலை கால இடைநிலை. காலம் உணர்த்தும் வினை என்று சொன்னாலே எங்களுக்கு தெரியும் என்ன? காலத்தை உணர்த்துவது. காலத்து வினையின் பண்புல முக்கியமானது காலத்தை உணர்த்துவது என்ன. அப்ப காலம் என்று சொல்லக்குள்ள காலம் மூன்று வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ன. அப்ப அந்த மூன்று காலத்தையும் உணர்த்துகின்ற இடைநிலைகள் எவை என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப கால இடைநிலைகள்ல பாருங்கோ, இட் 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 இன் இன் இவ்வளவு எதை உணர்த்துகின்றது? இறந்த காலத்தை உணர்த்துகின்ற இடைநிலைகள். இப்ப இதுல எல்லாம் போடப்பட இல்லை. நிகழ்காலத்தை உணர்த்துகின்ற இடைநிலைகள் என்னென்ன? கின்று, கிறு என்பது நிகழ்காலத்தை உணர்த்துகின்ற இடைநிலைகள். அதே மாதிரி எதிர்காலத்தை உணர்த்துகின்ற இடைநிலைகள் என்னென்ன? இப்பும், இவ்வும் எதிர்காலத்தை உணர்த்துகின்ற இடைநிலைகள். சரியா? அப்ப இந்த கால இடைநிலைகள் உணர்த்தும் என்ற அடிப்படையில இந்த இடைநிலைகள் இடைச்சொல் பாட்படும். சரியா? அப்ப உதாரணம் என்று நாங்க பாக்க, இங்க பாருங்கோ போடப்பட்டிருக்கு உண்டான். உண்டான எப்படி பிரிக்கலாம்? உன் சக, இட் சக, ஆண். அப்ப இட்டுன்றது அங்க எதை உணர்த்தி நிற்கின்றது? இறந்த கால இடைநிலையை உணர்த்தி நிற்கின்றது. சரியா? அதே மாதிரி உண்டான் இறந்த காலத்தை உணர்த்துற மாதிரி உண்கிறான் என்று சொல்லி வந்தா அதை நாங்க எப்படி பிரிப்போம்? உன் சக கிரு சக ஆண் உண்கிறான்.
அங்க கிரு என்றது நிகழ்கால இடைநிலையாக கொள்ளப்படுகின்றது. என்ன அதே மாதிரி உண்பான் என்று சொல்லி வரைக்கும் என்ன நடக்கும்? உன்சக இப்சகான் உண்பான், அங்க இப்பன்றது ஒரு எதிர்கால இடைநிலையாக கொள்ளப்படும். அப்ப இந்த அடிப்படையில இந்த கால இடைநிலைகள் ஒரு இடைச்சொற்களாக கொள்ளப்படுகின்றன. அப்ப கால இடைநிலைகள் என்று பார்க்க, இறந்த கால இடைநிலை இத்திட்டின், நிகழ்கால இடைநிலை கின்றுகிறு, எதிர்கால இடைநிலை உப்பு என்பன இடை சொற்களாக கொள்ளப்படுகின்றன. அடுத்ததாக எதிர்மறை இடைநிலைகளும் இடை சொற்களாகவே கொள்ளப்படும். அப்ப எதிர்மறை என்று சொல்லி சொல்லிக்க, ஒரு செயல் நிகழ்ந்தது உடன்பாடு, ஒரு செயல் நிகழாமை எதிர்மறை. என்ன அப்ப நிகழ்ந்ததுக்கு சொல்லுகின்ற இந்த இடைநிலைகளை போலவே எதிர்மறை இடைநிலைகளாகவும் சில இடைநிலைகள் கூறப்படுகின்றன. இல் அல் ஆ மாட்டு என்பன எதிர்மறை இடைநிலைகளாக சொல்லப்படுகின்றது. உதாரணமாக, நடந்தான் என்பது உடன்பாடு என்று சொன்னால், நடக்க மாட்டான் என்று சொல்றது எதிர்மறை. அங்க நடக்க மாட்டான் என்றதை எப்படி நாங்க பிரிக்கலாம்? அதாவது மாட்டு என்ற அந்த இடைநிலையை அடிப்படையாக கொண்டு அது எதிர்மறை இடைநிலைகளாக கொள்ளப்படுகின்றது. சரியா? அப்ப இங்க கால இடைநிலைகளும் இடை சொற்களாக கொள்ளப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் எதிர்மறை இடைநிலைகளாகிய இல் அல் ஆ மாட்டு என்பனவும் அங்க என்னவாக இடை சொற்களாகவே கொள்ளப்படுகின்றன. சரியா? இது மட்டுமன்றி இடைநிலைகள் பெயரிடை நிலைகளும் இடைச்சொற்களே. அப்ப பெயரிடை நிலைகள் என்னென்ன? இஞ்சும் இச்சும் பெயரிடை நிலைகள். இஞ்ச் இச் என்பன பெயரிடை நிலைகள். இங்க பாருங்க, உதாரணம் அறிஞன், இது ஒரு பெயர் சொல். இப்ப அறிஞன் எப்படி பிரிக்கலாம்? அரிசக இஞ்ச் சக அன் அறிஞன். இங்க பாருங்க, இங்க அரிசக இஞ்ச் சக அன். அப்ப இங்க இஞ்ச் என்று சொல்றதுதான் இடைநிலை. அந்த இஞ்சன்றது பெயரிடை நிலையாக கொள்ளப்படுகின்றது. அப்ப இஞ்சும் இச்சும் பெயரிடை நிலையாக கொள்ளப்பட்ட ஒரு இடை சொல்லாக கூறப்படுகின்றது. சரியா? அப்ப நாங்கள் முன்னுக்கிருந்து கவனிச்சு கொண்டு வாங்கோ, இடை சொல் என்று சொல்லி சொல்லேக்க இடை சொற்கள் பல வகைப்படும். அதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வகைகள் பார்த்து கொண்டு வாரம். அந்த இடை சொற்கள்ல வேற்றுமை உறுப்புகள் விகுதிகள் பார்த்த நாங்கள் இப்ப இடைநிலைகள் பார்த்திருக்கிறோம். இடைநிலைகள் என்று சொல்லி சொல்லேக்க கால இடைநிலைகள் ஒன்று பார்த்திருக்கிறோம். கால இடைநிலைகள்ல உதாரணமாக இப்ப நாங்கள் இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை என்ற கால இடைநிலைகளும், அடுத்தது எதிர்மறை இடைநிலைகள் இல்லெல்லாம் மாட்டு என்பன எதிர்மறை இடைநிலைகளாகவும், அடுத்தது பெயரிடை நிலைகளாகிய இஞ்ச் இச் என்ற பெயரிடை நிலைகளும் எதுவாக இடை சொற்களாகவே கருதப்படுகின்றன. சரியா? அப்ப நாங்கள் மூன்று விஷயம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம் சாரியைகள். சாரியைகள் என்றால் என்ன? இந்த சாரியைகளும் இடை சொற்களாகவே கொள்ளப்படுகின்றன. சாரியைகள் என்று சொல்லேக்குள்ள நீங்க பதத்துல படிச்சிருப்பீங்க. ஒரு பகுபதம் பகுக்கக்கூடிய சொல்லானது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியை நிற்கும். அஞ்சாரியை, அற்றுச்சாரியை, அம்சாரியை, மற்றச்சாரியை, இவையெல்லாம் சாரியைகள். என்ன அப்ப இங்க பாருங்கோ, சாரியைகள் என்றதுக்கு உங்களுக்கு வரை விளக்கணம் சொல்லப்பட்டுள்ளது. கூட்டு பெயர் ஆக்கத்தின் போது அல்லது பகுபத உறுப்புகளில் பகுதிக்கும் விகுதிக்கும், இப்ப உதாரணமாக ஆறு உறுப்புகள் இருக்கு. என்ன பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என்று ஆறு உறுப்புகள் இருக்கு. இப்ப ஆறு உறுப்புகள்ல மூன்று உறுப்புகள் தான் தரப்பட்டுள்ளது என்று சொல்லி சொன்னால் பகுதி விகுதி என்று சொல்லி இடைநிலையோ அல்லது சாரியையோ என்ன ஒன்று கொள்ளுவோம். என்ன ஆறு உறுப்புகளும் வருகின்ற பட்சத்துல எங்களுக்கு சாரியை எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு சாரியே ஆகும். சரியா? அப்ப நாங்க உதாரணம் இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. சாரியைகளாக இவை சொல்லப்படுகின்றன. அஞ்சாரியை, அற்றுச்சாரியை, இன்சாரியை, அத்துச்சாரியை, அம்சாரியை என்பன சாரியைகளாக சொல்லப்படுகின்றன. இப்ப பாருங்க, உதாரணம் போடப்பட்டிருக்கு பலவற்றை. பலவற்றையை எப்படி பிரிக்கலாம்? பல சக அற்று சக ஐ பலவற்றை. அங்க அற்று என்றது எதுவாக கொள்ளப்படுகின்றது? சாரியாக கொள்ளப்படுகின்றது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, புளியம் பழம். புளி சக அம் சக பழம். அங்க அம்மன்றது என்னவாக கொள்ளப்படுகின்றது? சாரியாக கொள்ளப்படுகின்றது. இந்த சாரியைகள் எல்லாம் இடை சொற்களே. அடுத்ததுதான் இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. நடந்தனன். நடந்தனன் எப்படி பிரிக்கலாம்? நட சக
இந்த இந்த இத்தாக மாற்றமடையும் விகாரப்படும் நட சக இத்சக இத்சக அன் சக அன் சரியா இப்படித்தானே நாங்கள் இது நாங்கள் பதம் படிக்கல இது நீங்கள் தரம் பன்னிரெண்டில் படிச்சிருக்கிறீங்க அப்போ பிள்ளைகள் இதில் இந்த புலி சக அம்சக பழமன்றேக்க அம்மன்றது ஒரு சாரியை பல சக அற்று சக ஐயண்டேக்க அற்று என்றது சாரியை அடுத்தது பாருங்க ஒரு சொல் இப்போ வினை சொல்லை எடுத்த வரையில் இந்த நடந்தனன் என்று சொல்லேக்க இங்கே ஆறு பகுபத உறுப்புகளும் இருக்குது இப்போ நட சக இந்த இத்தாக மாற்றமடைந்து இச்சக அன்சக அன்னு வருது அப்போ இப்படியான ஒரு சொல்லில் சாரியை எங்கே இருக்கும் அன் என்றது சாரியை சரியா இது நாங்கள் பகுதி என்று சொல்கிறோம் அன் கடைசியாக நிற்கிறது விகுதி என்று சொல்கிறோம் இந்த இத்தான் நாங்கள் இடைநிலை என்று சொல்கிறோம் அப்போ சாரியை எங்கே நிற்கும் இத்துக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்பது தான் சாரியை சரியா அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் நிற்கின்ற இந்த அன் என்ற சாரியை ஒரு இடைச்சொல்லாக கொள்ளப்படும் சரியா அப்போ நாங்கள் இப்போ சாரியைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சாரியைகள் என்று சொல்லி சொல்லேக்க கூட்டுப்பேராக்கத்தின் போது அல்லது பகுபத உறுப்புகளில் இந்த சாரியைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த சாரியைகள் ஒரு சொல் பகுபத உறுப்புகளில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவதாக இந்த சாரியை அமையப்பெறும் சரியா அப்போ இந்த அடிப்படையில் இந்த சாரியைகளும் இடை சொற்களாகவே கொள்ளப்படும் சரியா அடுத்தது பாருங்கோ உவமை உருபுகள் இந்த உவமை உருபுகளும் இடை சொற்களே அப்போ பாருங்க இவ்வளோ நாளும் நாங்கள் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் படித்து கொண்டிருந்தோம் என்ன அப்போ இது எங்களுக்கு உவமை உருபு என்று தெரியும் சாரியைகள் தனிய சாரியைகள் என்று தெரியும் வேற்றுமை உருபுகள் தனிய வேற்றுமை உருபுகள் என்று தெரியும் அதை மாதிரி விகுதிகள் தனிய விகுதிகள் என்று தெரியும் ஆனால் இது எல்லாமே எதுவாக கையாளப்படுகின்றது இடை சொற்களாகவே கையாளப்படுகின்றது அப்போ இடை சொற்கள் தனித்து இயங்க மாட்டாது என்றதை நீங்கள் அடிக்கடி ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் ஒன்றில் பெயரையோ அல்லது வினையோ ஏதோ ஒன்றை சார்ந்தே இயங்கும் ஆனால் இடைச்சொல் இல்லாமல் அந்த வாக்கியம் முழுமை பெறாது அப்போ அந்த அடிப்படையில் உவமை உருபுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உவமை உருபுகள் உங்களுக்கு தெரியும் போல புறைய அன்ன மான ஒப்ப நிகர இது எல்லாமே உவமை உருபுகள் என்ன உவமை என்று சொன்னாலே என்ன தெரிந்த பொருள் ஒன்றை தெரியாத பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவதற்காக கூறப்படுவது தானே உவமை என்ன அப்போ இந்த உவமை இது இது போல அது என்று சொல்றதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற உருபுகள் தான் என்ன இவை இந்த உருபுகள் இடைச்சொற்களாக கொள்ளப்படும் இப்போ பாருங்கோ மதி போல முகம் அப்போ இங்கே போல என்றது ஒரு உருபு இது ஒரு உவமை உருபு அப்போ இங்கே போல என்றது மதியை போலதான் இந்த முகம் என்று சொல்லி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த போல என்ற உருபு தேவைப்படுகின்றது அப்போ இங்கே போல என்றது ஒரு இடைச்சொல்லாக கொள்ளப்படுகின்றது அப்போ உவமை உருபுகள் எங்களுக்கு இடைச்சொல் பாட்படும் அப்போ நாங்கள் இப்போ நிறைய உவமை உருபுகள் பார்த்து இப்போ நிறைய எங்களோட இடைச்சொற்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்த்துருக்கிறோம் இடக்கட ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க முதலாவதாக பார்த்து நாங்கள் வேற்றுமை உருபுகள் ரெண்டாவதாக விகுதி பார்த்து நாங்கள் மூன்றாவதாக இடைநிலைகள் பார்த்து நாங்கள் நான்காவதாக சாரியைகள் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம் உவமை உருபுகள் பார்த்துருக்கிறோம் இந்த உவமை உருபுகளும் இடைச்சொற்பாட்படும் அதே மாதிரி சுட்டிடை சொற்கள் சுட்டுக்கள் என்னென்ன சுட்டுதல் என்றால் என்ன ஒருவரை சுட்டி உணர்த்துவதற்கு பயன்படும் சொற்கள் தானே சுட்டு சொற்கள் என்ன அவர் இவர் உவர் அந்த இந்த உந்த அப்போ ஆனா ஈனா ஊனா என்ற மூன்றும் சுட்டெழுத்துக்களாக சொல்லப்படும் என்ன அப்போ அந்த சுட்டு எழுத்துக்கள் எந்த சொல்லில் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த சுட்டுக்கள் இடை சொற்கள் ஆகும் சரியா அப்போ இங்கே பாருங்கோ ஆனா ஈனா ஊனா என்று சொல்லேக்குள்ள இப்போ எங்களுக்கு குறிப்பிடப்படுகின்றது இப்போ அந்த அப்போ அந்த என்று சொல்லேக்க இங்கே ஆனா நிற்கிது இது ஒரு இடைச்சொல் சரியா அதே மாதிரி வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எத்தனை ஐந்து இருக்குது ஏனா யாவண்ணா ஆவண்ணா ஓவண்ணா ஏ என்ன என்ற ஐந்தும் வினா எழுத்துக்கள் என்ன அப்போ இந்த வினா எழுத்துக்களும் இடைச்சொற்களாகவே கையாளப்படுகின்றதாம் சரியா இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எது எது என்று கேட்கலாங்க ஏனா என்னவாக கொள்ளப்படுகின்றது ஒரு வினா வினாவில் கையாளப்பட்ட ஒரு இடைச்சொல் சரியா அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இடைச்சொற்கள வகைகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன அப்போ உவமை உருபுகளும் இடைச்சொற்கள் சுட்டிடை சொற்கள் ஆகிய ஆனா ஈனா ஊனா ஆகிய மூன்று சொற்கள் சேர்ந்து வருகின்ற சொற்களும்
அந்த இடைச்சொற்கள் அதே நேரம் வினா எழுத்துக்களாக சொல்லப்படுகின்ற ஏயா ஆ ஓ ஏ என்ற ஐந்து எழுத்துக்களுடன் இணைந்து வருகின்ற சொற்களும் இடைச்சொற்களாகவே சொல்லப்படுகின்றன. சரியா? அடுத்தது பார்ப்போம் குறிப்பு பொருள் உணர்த்துவன. அப்போ இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு உருபுகள் அடிப்படையில் சொற்களில் இவ்வாறு அந்த உருபுகள் பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்து கொண்டிருந்த நாங்கள் என்ன இப்போ பார்க்குறோம் குறிப்பு பொருள் உணர்த்துகின்ற இடைச்சொற்களும் இருக்கின்றனவாம். சரியா? இப்போ நாங்கள் தெரியாமலே சில சொற்கள் பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். என்ன ஒளி குறிப்பு, மழை சோவென பெய்தது, என்ன பல்லை நற நற என்று கடித்தான், அங்க நற நற என்றது ஒரு ஒளி குறிப்பு, அதுலேயே எங்களுக்கு கூசஞ்சில வல்ல பல் என்ன. அப்ப அந்த ஒளி குறிப்பின் ஊடாக உணர்த்தப்படுகின்ற சொற்களும் என்னென்று சொல்லப்படும் இடை சொற்களாகவே கொள்ளப்படும். சரியா? ஒரு வாக்கியத்தை அங்க நாங்கள் மெருகூட்டுகிறோம், அந்த சொற்களின் ஊடாக மெருகூட்டுகின்றோம். என்ன அதே மாதிரி அச்ச குறிப்பு, என்ன மனம் பக்கண்டிச்சுது, அதே மாதிரி மனம் திக்கண்டிச்சுது. அப்ப இதுகள் எல்லாமே ஒரு அச்சத்தை உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இடை சொற்கள். என்ன அதே மாதிரி விரைவு குறிப்பு, நான் சொல்லுவேன் என்ன நல்ல அன்ன நடை போட்டு கொண்டு வர்றதை விட்டுட்டு டக்கண்டு வாங்கோ என்று சொல்லுவான். என்ன அப்ப இந்த டக்கண்டு என்று சொல்றது திடீரெண்டு, பாம்பு சரையலன மறைஞ்சது சரையலன. அப்ப இதுகள் எல்லாமே என்னென்று சொல்லப்படும் ஒரு விரைவு குறிப்பு, விரைவு என்றதை உணர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இடைச்சொற்களாக சொல்லப்படும். சரியா? அப்ப நாங்கள் அந்த உருபுகள் அடிப்படையாக கொண்டு பார்த்த இடைச்சொற்களை தவிர குறிப்பு பொருள் உணர்த்துவனவாக ஒளி குறிப்பு சொல்லப்படுகின்றது, அச்ச குறிப்பு சொல்லப்படுகின்றது, விரைவு குறிப்பு சொல்லப்படுகின்ற இந்த சொற்களும் இடைச்சொற்களாகவே கணிக்கப்படுகின்றன. சரியா? அடுத்தது பாருங்கோ தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். அப்ப இது கூடுதலாக நீங்க பயன்படுத்துவீங்க. உயர்தரத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு மிகவும் முக்கியமான பயன்பாட்டுல இதுகள் கூடுதலாக இருக்குது. சரியா? தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் என்ற அடிப்படையில ஓஹார இடைச்சொல், ஏஹார இடைச்சொல், தான் இடைச்சொல், தான் என்ற இடைச்சொல், உம் என்ற இடைச்சொல், கொள் என்ற இடைச்சொல், இப்படி நிறைய இடைச்சொற்கள் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களாக கொள்ளப்படுகின்றன. இவை ஒவ்வொரு பொருள் அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பொருள் மாறுபடும். சரியா? அவற்றை நாங்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம். ஏஹார இடைச்சொல், ஏ என்ற அந்த ஏஹாரம் எந்த இடத்துல ஒலிக்குதோ அதுக்கு பொருள் அங்கே கையாளப்படும். இப்போ பாருங்கோ எண், எதிர்மறை, தேற்றம், பிரிநிலை முதலிய பல்வேறு பொருள்களில் இந்த ஏகார இடைச்சொல் கையாளப்படுமா. சரியா? எண் என்று சொல்லேக்குள்ள அங்கே நால்வரில் மூவர் தான் வந்தனர் அப்படி ஒரு வாக்கியம் என்று சொல்லேக அங்கே நால்வர் மூவர் அங்கே எண்ணப்படுகின்றது. என்ன அப்போ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லப்படுவதற்கு அந்த ஏகார இடைச்சொல் பயன்படுத்தப்படுகின்றதாம். அடுத்தது எதிர்மறை, அதாவது நேரான கருத்து இல்லாமல் எதிர்மறை பொருள்ல வரைக்குள்ள இந்த ஏகார இடைச்சொல் கையாளப்படுகின்றது. அடுத்தது தேற்றம், தேற்றம் என்று சொல்லி சொன்னால் அழுத்தம் கொடுத்து, அதாவது ஒரு விடயம் இப்படித்தான் என்று சொல்லி அழுத்தத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த தேற்றம் என்ற அந்த விடயம் பொருள் புலப்பாட்டோட ஏகார இடைச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பிரிநிலை, பிரிநிலை என்று சொல்லி சொல்லிக்க பிரித்து காட்டுதல். இப்ப நாங்க சொல்லுவோம் ரோஜா பூக்கள் நிறைய இருக்கைக்குள்ள ஒரு தாமரை பூவை வச்சா என்ன அது வித்தியாசமா பிரிஞ்சு காட்டும். என்ன அப்படி பிரிநிலையை உணர்த்துகின்ற பொழுது இந்த ஏகார இடைச்சொல் பயன்படுத்தப்படும். அப்ப இப்படியான பல்வேறு பொருள்கள்ல இந்த ஏகார இடைச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆயினும் தற்காலத்தில் ஏ என்ற தேற்ற பொருளில் மட்டுமே இந்த ஏகாரம் பயன்படுத்தப்படுகின்றதாம். சரியா? அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ஏகார இடைச்சொல்லானது எண், எதிர்மறை, தேற்றம், பிரிநிலை என்ற பல்வேறு பொருள்கள்ல கையாளப்பட்டாலும் இன்றைக்கு தற்காலத்துல ஏகாரம் தேற்ற பொருள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றதாம். தேற்றம் என்று சொன்னால் என்ன உறுதி, அதாவது என்ன அழுத்தம் கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த ஏகார பொருள் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றதாம். அப்ப நாங்க உதாரணத்தை பார்ப்போம். தேற்ற பொருள் இப்ப பாருங்கோ, உதாரணம் நான் நேற்றே வந்து விட்டேன். இங்க நேற்றே என்பதில் என்ன இடைச்சொல் ஒழிச்சிருக்குது, ஏகாரம் என்ற இடைச்சொல் ஒழிச்சிருக்கு. இங்க பாருங்க நேற்றே என்றதுல ரேய பிரிச்சா இட்ஸ்அஹ ஏ, என்ன அப்ப அந்த ஏகாரம் நேற்றே என்றதுல ஒழிச்சிருக்கு. அந்த நேற்றே என்றது என்ன பொருள்ல வந்திருக்கு, நான் விரைவாக வந்துட்டேன்,
நான் இன்றைக்கு வர வேண்டியனா நேற்றே வந்துட்டேன். என்ற விஷயம் முடிஞ்சுது. என்ற மாதிரி அந்த அழுத்தம் கொடுக்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அழுத்தத்துக்காக பயன்படுத்தப்படுவதைத்தான் என்னென்று சொல்லினோம், தேற்ற பொருள் என்று சொல்லினோம். சரியா? அப்ப அந்த தேற்ற பொருளுக்கு அங்க ஏகாரம் பயன்படுத்தப்படுவது தான் இன்றைக்கு தற்கால வழக்குல கூடுதலாக பயன்பாட்டுல உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்கோ, ஏகாரம் பிரிநிலை பொருள்ல வர்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பூக்களுள் ரோசா பூவே சிறந்தது. அங்க ரோசா பூவே, அதாவது பூ நிறைய இருக்குது, ஆனாலும் நாங்கள் பூ என்று சொன்ன உடனே எங்களுக்கு விருப்பமான பூ எது? ரோஜா பூ. வேண்டா, அது ஏதோ பெரிய பூ என்றுதானே எங்களுக்கு விருப்பம் என்ன? அப்ப அந்த பூக்கள் நிறையவுல பிரித்து காட்டப்படுகின்றது. எதை? ரோசாவை பிரித்து காட்டப்படுகின்றது. ஆகையினால் அது பிரிநிலை என்ற பொருள்ல புலப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? அப்ப இங்க ஏகாரம் எப்படி வந்திருக்கு? பூவே என்று பிரிக்க வேய பிரிச்ச உசக ஏ என்ன? அப்ப அந்த அந்த சொற்களைத்தான் பிள்ளைகள் நீங்க கவனிச்சு கொள்ளணும். அப்ப உசக ஏ என்ற அந்த பூவே என்றதுல தான் எங்களுக்கு எது உணர்த்தப்பட்டுள்ளது? பிரிநிலை என்ற பொருள் உணர்த்தப்பட்டுள்ளது. சரியா? ஏகாரம் என்ற இடைச்சொல் பிரிநிலை பொருள்ல இதுல உணர்த்தப்பட்டுள்ளது. விளங்குச்சா? அப்ப நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏகார இடைச்சொல் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏகார இடைச்சொல் பல்வேறு பொருள்கள்ல வந்தாலும் இன்றைக்கு தற்கால வழக்குல கூடுதலாக தேற்ற பொருளே கையாளப்படுகின்றதாம். சரியா? தேற்றம் என்று சொல்லி சொன்னால் அழுத்த பொருள், அதாவது ஒரு விடயத்தை அழுத்தி கூறுவதற்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. சரி, அடுத்தது பார்ப்போம் ஓஹார இடைச்சொல். அப்ப ஓஹார இடைச்சொல் என்று சொல்லி சொல்லிக்க எதிர்மறை, ஐயம், ஒளி இசை, தெரிநிலை, வினா, பிரிநிலை முதலிய பல்வேறு பொருள்கள்ல வரும். இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். எதிர்மறை என்றால் என்ன? நேரான பொருள் அல்ல, எதிர்மறை பொருள்ல கொள்ளப்படுவது எதிர்மறை. ஐயம் என்றால் என்ன? சந்தேகத்துக்கிடமாக கூறப்படுவது. ஒளி இசை என்று சொல்லி சொன்னால் ஒளிந்த பொருள் தருவது, அதாவது அங்க சொல்லப்பட்ட விடயம் தவிர்ந்த ஒரு வேறு ஒன்றுக்கு புலப்படுத்தப்பட்டு வருவது ஒளி இசை எனப்படும். தெரிநிலை என்றால் என்ன? தெரிந்து எடுக்கப்பட்ட விடயத்துக்கு அப்பால் இன்னொரு விடயத்தை கூறுவதாக அமைவது தெரிநிலை எனப்படும். வினா உங்களுக்கு தெரியும், வினா பொருளை உணர்த்துவதாக அமைவது. பிரிநிலை இப்ப நாங்க பார்த்த நாங்கள் பிரித்து அறியப்படுவது, அதாவது முழு விடயத்துல இருந்து ஒன்று விசேடமாக பிரித்தறியப்படுவது பிரிநிலை. சரியா? அப்ப இப்படியான பொருள்கள்ல ஓகாரம் கையாளப்படுமா? சரியா? உதாரணம் பார்ப்போம். பாருங்கோ, ஐயம். இப்ப நாங்கள் ஓகாரம் பார்க்கிறோம் என்ன? இன்றைக்கு மழை பெய்யுமோ, அங்க பெய்யுமோ என்றதுல என்ன ஒழிக்குது? ஓஹாரம் ஒழிக்கின்றது. இம்சக ஓ மோ என்ன? அப்ப இங்க ஓஹாரம் என்ன பொருள்ல தந்திருக்கு? ஐய பொருள்ல வந்திருக்கு. அடுத்தது பாருங்கோ, நீ படிக்கவோ வந்தாய், ஓ ஓஹாரம் ஒழிச்சிருக்கு. அடுத்தது பாருங்கோ, உலகம் மிகவும் முன்னேறி விட்டது நாங்களோ, அங்க ஓஹாரம் வந்திருக்கு. சரியா? அடுத்தது பாருங்கோ, இவனோ, இங்க ஓஹாரம் வந்திருக்கு. இந்த ஓஹாரம் எல்லாம் என்னென்ன பொருள்கள்ல வருமென்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முதலாவது ஐயப்பொருள்ல கையாளப்பட்டிருக்கு. இன்றைக்கு மழை பெய்யுமோ? அது சந்தேகம். பெய்தாலும் பெய்யலாம், விட்டாலும் விடலாம். அப்ப அந்த ஓஹாரம் என்ற இடைச்சொல் ஐயப்பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஒளி இசை பொருள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒளி இசை என்றால் என்ன? ஒளிந்த பொருள் தருவது, அதாவது சொல்லப்பட்ட விடயம் தவிர்ந்த இன்னொரு பொருளை தருவதாக அமைவது ஒளி இசை. இங்க பாருங்கோ, நீ படிக்கவோ வந்தாய் என்ன? படிக்காம எங்கேயோ பிள்ளைனை செலுத்தி போட்டிருக்கிற பிள்ளைய பார்த்து டீச்சர் கேப்பா என்ன, நீ படிக்கவோ வந்தாய் என்ன? என்ன படிக்கிறத விட்டுட்டு வேற என்னவோ செய்து கொண்டிருக்கிறார் என்ன? அப்ப அந்த ஒளிந்த பொருள் உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஓகாரம் ஒளி இசை பொருள் என்று சொல்லப்படும் என்ன? அடுத்தது பிரிநிலை பாருங்கோ, பிரித்தறியக்கூடியது என்ன? உலகம் மிகவும் முன்னேறி விட்டது நாங்களோ பழைய காலத்தில் இருக்கிறோம். உலகம் என்றது யாருக்காகி வந்திருக்கு? உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன? அப்ப உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கின, ஆனா நாங்கள் எங்க நிக்கிறோம்? இங்க தான் நிக்கிறோம். அப்ப உலகத்தில் இருக்கிற மக்களோட நாங்கள் பிரித்தறியப்படுகின்றோம். அப்படி பிரித்தறியப்படுவது என்னென்று சொல்லப்படுகின்றது? பிரிநிலை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. சரியா? அடுத்தது பாருங்க, வினா பொருள். அங்க வினாவப்படுகின்றது. இவனோ பரிசு பெற்றான், எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க கேட்கிறோம், பரிசு பெற்றுட்டு வந்தவனை பார்த்து இவனோ பரிசு பெற்றான்,
என்று வினாவி கேட்கப்படுகின்ற பொருள்ல ஓஹாரம் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? அப்ப ஓஹாரம் என்ற இடைச்சொல் இந்த பொருட்கள்ல இந்த பொருள்கள் அடிப்படையில பயன்படுத்தப்படும் என்றதை நாங்க இப்ப உதாரணத்தின் ஊடாக பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணங்களின் ஊடாகத்தான் பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படும். அந்த வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக இந்த பெய்யுமோ என்றதுல ஓஹாரம், அந்த ஓஹாரம் என்ன பொருளை உணர்த்துது அதை நீங்க விளங்கி வச்சு கொண்டீங்கன்னா உங்களால கேள்விக்குரிய வினாவுக்குரிய விடையினை அணுகக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது பார்ப்போம் உம்மிடைச்சொல். இப்ப ஏஹார இடைச்சொல் பார்த்திருக்கிறோம், ஓஹார இடைச்சொல் பார்த்திருக்கிறோம், அடுத்தது உம்மிடைச்சொல். அப்ப உம்மிடைச்சொல் எங்களுக்கு தெரியும், உம்மன்ற இடைச்சொல் கூடுதலாக ரெண்டு சொற்களை இணைக்க பயன்படுத்தி இருக்கிறோம். என்ன இதுவும் பல்வேறு பொருள்ல வருமாம். எச்சப்பொருள், அதாவது எச்சம் என்றதை உணர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும். எண் என்ற பொருள்ல பயன்படுத்தப்படும். எதிர்மறை பொருள்ல பயன்படுத்தப்படும். சிறப்பு பொருள்ல பயன்படுத்தப்படும். முற்று என்ற பொருள், ஐயம், தெரிநிலை முதலிய பொருள்களை உணர்த்தி வருமா. சரியா? அப்ப இந்த அடிப்படையில உம் என்ற இடைச்சொல் பயன்படுத்துவதற்கு உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால், ஐயப்பொருள். ஐயம் என்றால் என்ன? சந்தேகத்துக்கிடமான பொருள். குமரன் பரிசு வாங்கினாலும் வாங்குவான். இங்க வாங்கினாலும் என்றதுல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? உம் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கோ, எல்லோரும், அங்க உம் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்க, ஓட்ட போட்டியில் குமரனும் ஓடினான். அங்க குமரனும் என்றதுல அந்த உம் என்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இப்ப பார்ப்போம் இந்த உம் என்ற இடைச்சொல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லேக்க, ஐயப்பொருள் என்று சொல்லேக்க குமரன் பரிசு வாங்கினாலும் வாங்குவான், வேண்டலாம் வேண்டாம விடலாம். அப்ப சந்தேகம் ஐயப்பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முற்று பொருள் என்று சொல்லேக்க, எல்லோரும் வந்தனர், அங்க முழுமை எல்லாரும் வந்து சேர்ந்துட்டினா என்ன முற்று பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எச்ச பொருள்ல, ஓட்ட போட்டியில் குமரனும் ஓடினான். குமரன் மட்டும் ஓடே இல்லை, இன்னும் வேற யாரோ எல்லாம் ஓடி இருக்கினான் என்ன. அப்ப அங்க மிச்சம் இருக்கு இன்னும் எந்த பொருள் அடிப்படையில இங்க பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். அடுத்தது பார்ப்போம் தான் என்ற இடைச்சொல். தான் என்ற இடைச்சொல் தேற்ற பொருள்ல வருது. தேற்றம் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், அழுத்தம். அதாவது என்ன? எல்லாம் அறியும் அறிவு கடவுளுக்குத்தான் உண்டு. அதுங்களுக்கு தெரியும் தானே என்ன? அப்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விடயத்தினை கூறுவதற்கு இங்க தான் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது மட்டும், வரையறை என்ன? இவ்வளவுதான் என்று சொல்லி வரையறை பொருள்ல பயன்படுத்துவதற்கு மட்டும் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாணவர்கள் மட்டும் விளையாடலாம். அப்ப வேற யாரும் அதுக்குள்ள வந்து விளையாட முடியாது என்ன? அப்ப பிள்ளைகள் மட்டும் இந்த இடத்துல ஊஞ்சல் ஆடலாம் என்று சொன்னா அதுல பெரியவர்கள் இருந்து ஆடினால் அது பிள்ளை என்ன? அப்ப அந்த மட்டும் என்ற இடைச்சொல் வரையறை பொருள்ல கையாளப்பட்டுள்ளது. சரியா? அடுத்தது பார்ப்போம் வியப்பு பொருளில். வியப்பு என்றால் என்ன? ஒரு விடயத்தை பார்த்து நாங்கள் ஆஹோ ஓஹோ என்று சொல்றது தானே வியப்பு என்ன? அப்ப இங்க பாருங்கோ, ஆஹா, ரோஜா பூக்களின் அழகுதான் என்ன என்ன? நாங்க ரோஜா பூவை பார்த்துட்டு சத்தம் பண்ண போவோமோ? இல்ல, எங்களை அறியாம எங்களோட உள்ள கிடக்கையால எங்களுக்கு வெளிவரும் அந்த சொல். ஆஹா என்றது என்ற சொல் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக வெளிவரும். அப்படி வியப்பு பொருளில் வருவன இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றது என்ன? அது மட்டும் இல்லாமல் அம்மம்மா, தூர நடந்து கொண்டு போறோம், யாராவது ஆசையா நல்லா ஓஹோ போட்டு நடப்போமோ? இல்ல, அம்மம்மா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த அம்மம்மா என்று சொல்றது ஒரு இடைச்சொல்லாக சொல்லப்படுகின்றது. அந்த வியப்பு, அதாவது வியப்பு என்றது சாதாரணமாக வராது, அது எங்களோட உணர்ச்சியின் ஊடாக வருவது என்ன? அப்ப அந்த உள்ள கிடக்கையின் ஊடாக வருகின்ற அந்த வியப்பு பொருளுக்குள்ள இந்த ஆஹா, அம்மம்மா இப்படியான சொற்கள் கையாளப்படுகின்றது. அப்ப இதுவும் இடைச்சொற்களுக்குள்ளேயே அமைய பெற்றிருக்கு. இதை விட முக்கியமானது பிள்ளைகள் இணைப்பிடை சொற்கள். உங்களுக்கு தெரியும், அதாவது இணைக்க, அதாவது நாங்கள் ஒரு ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு இணைப்பிடை சொல். நீங்க தரம் 11 கற்றிருக்கிறீங்கள் என்ன? அந்த இணைப்பிடை சொற்கள் என்று சொல்லிக்க, ஆனால், ஆகையினால், ஏன் என்றால், அப்படி என்றால், இப்படியான இடைச்சொற்கள் எல்லாம் இடைச்சொற்களாக சொல்லப்படுகின்றது. இங்க பாருங்கோ, உம், அல்லது, இல்லாவிட்டால், ஆயினும், ஆனாலும், எனினும், இருப்பினும், ஆனால், இது எல்லாமே இடைச்சொற்களாக கொள்ளப்படும். அப்ப இவ்வினை சொற்கள் பல்வேறுபட்ட பொருள்களை உணர்த்தும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த இடைச்சொற்கள் வாக்கிய இணைப்புக்கு மிகவும் முக்கியமானதாக கொள்ளப்படுகின்றன. இப்ப பாருங்கோ, நாங்கள் எந்தெந்த அடிப்படையில எந்தெந்த இடைச்சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றதை அறிஞ்சு வச்சு கொள்ளணும். சரியா? இப்ப பாருங்கோ, ஏதாவது காரணம் கருதி இணைக்கப்படுகின்ற என்று சொல்லி சொன்னால் அதனால் என்ற இணைப்பிடை சொல் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப பாருங்கோ,
உடம்பு அழிந்தால் உயிர் அழியும். அதனால் உடம்பை பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன காரணத்தினால உடம்பு அழிந்தால் உயிர் அழிஞ்சிடும். அதுக்கு அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கட உடம்பை பாதுகாக்க வேண்டும். அப்போ இப்படியான காரணம் கருதி வருகின்ற பொழுது நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இணைப்பு சொல், இணைப்புடை சொல் எதுவாக இருக்கணும், அதனால் என்ற இணைப்புடை சொல் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, மாற்று பொருள் உணர்த்துவதற்கு அல்லது இல்லாவிட்டால் என்ற இணைப்புடை சொல் பயன்படுத்தப்பட வேண்டுமாம். என்ன, நீ படிக்க வேண்டும் அல்லது விளையாட வேண்டும். என்ன அம்மா பேசுவா வீட்டில், ஒன்றில் ஒரு வேலையை செய், என்ன படி இல்லையாண்டா விளையாடு என்று சொல்லி. அப்ப அந்த இல்லாவிட்டால் அல்லது என்றது மாற்று பொருள், ஒன்று இல்லையண்டா இன்னொன்று என்ற பொருள் வரைக்குள்ள இது பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, மறுப்பு பொருள், ஆயினும் ஆனால் எனினும் என்ற அந்த இணைப்பிடை சொற்கள் மறுப்பு பொருளை உணர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்க, பாடலை பலமுறை பாடினேன் ஆனால் மனனமாகவில்லை, நிறைய முயற்சி செய்துட்டேன் ஆனால் முடியவில்லை என்ற அந்த மறுப்பு பொருளை உணர்த்துவதற்கு ஆனால், ஆயினும் எனினும் என்ற இணைப்பிடை சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது இணக்க பொருள், இணங்கி. அதாவது பாருங்கோ, நான் கலைவிழாவில் கலந்து கொள்ள நினைத்தேன் ஆயினும் முடியவில்லை, நினைக்கிறேன் அங்கே இணங்குறேன். இங்கே பாருங்கோ, பாடசாலைகள் சீராக ஆரம்பிக்கப்படவில்லை ஆயினும் குருகுலம் ஊடாக கல்வி போதிக்கப்படுகின்றது, விடயம் நடந்து கொண்டு போகின்றது, இணக்கப்பாடு எய்தப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில ஆயினும் இருப்பினும் இருந்தாலும் என்ற அந்த இணைப்பிடை சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் பயிற்சி வினாக்கள் நாங்கள் இடைச்சொற்கள் தொடர்பாக பார்ப்போம். உம் என்ற இடைச்சொல் எதிர்மறை பொருளில் வழங்கி வருவதற்கு உதாரணம் தருக. உம் என்ற இடைச்சொல் இப்ப பாருங்க, படித்த பிறகும் அங்க உம் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. விடயத்தை படித்த பிறகும் குமரன் விடையை எழுதவில்லை. அப்ப என்ன கேட்கப்பட்டிருக்கு, உம்மன்ற இடைச்சொல் எதிர்மறை பொருள், அங்க எழுதவில்லை, விடயத்தை படிச்சிருக்கிறான் ஆனா எழுதவில்லை. அப்ப எதிர்மறை பொருள்ல உம்மன்ற அந்த இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டதற்கு உதாரணம் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க விடை எழுத, நீங்க இந்த ஏற்கனவே நாங்க படிச்ச அடிப்படையில நீங்க இதை பிரயோகிச்சு பார்க்கணும், சரியா? அடுத்தது பாருங்க, கொரோனா அழிந்தாலும் அழியும் இத்தொடரில் உம் இடைச்சொல் தரும் பொருள், என்ன பொருள்ல தந்திருக்கு, ஐய பொருள் தந்திருக்கு. என்ன எங்களுக்கு தெரியா, அழியுமோ அழியாதோ தெரியா, என்ன? அப்ப கொரோனா அழிந்தாலும் அழியும், அங்க அழிந்தாலும் என்ற உம்மில ஐய பொருள் புலப்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது சந்தேகத்துக்கு இடமாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, இவர்களுள் கர்ணனே வள்ளல். அப்ப இவர்களுள் கர்ணனே, அந்த கர்ணனே என்றதுல ஏகாரம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏகாரம் என்ன பொருள்ல வருகின்றது, அதாவது பிரிநிலை. நாங்கள் பார்த்தனாங்கள், ரோஜாக்களுள் பூக்களுள் ரோஜாவே சிறந்தது என்று சொல்லி பார்த்தனாங்கள். அதை மாதிரி இவர்களுள் எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறான், இவர்களில் யார் சிறந்தவன், கர்ணனே சிறந்தவன், அவனே கொடை வள்ளல், என்ன? அப்போ பிரித்தறியப்படுவதனால இது பிரிநிலையாக கூறப்படுகின்றது. மற்றது பின்வரும் ஒளி குறிப்பிடை சொல்லுணர்த்தும் பொருள், அதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்தோ நாங்கள் பரிதாபமாக சொல்லப்படுகின்ற பொழுது அந்தோ பரிதாபம் என்றுவோம், என்ன ஒளி குறிப்பு. சரையலன, பாம்பு சரையலனை பற்றைக்குள்ள பூந்துட்டுது, என்ன? அப்ப அங்க சரையலனன்றது என்ன, ஒரு விரைவு, என்ன, ஒரு ஒளி குறிப்பு. அதே மாதிரி சோவென, மழை பெய்யுது, சோவென மழை பெய்தது, அது ஒரு ஒளி குறிப்பாக சொல்லப்படுகின்றது. அப்ப இதுகள் எங்களுக்கு உணர்த்துகின்ற அந்த இடைச்சொற்களாக கூறப்படுகின்றது. இதுல பிள்ளைகள் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, பின்வரவனவற்றில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அமைந்த வாக்கியமாக அமைவது. பிரிநிலை பொருள் என்றால் என்ன, பிரித்து அறியப்படுவது. அப்ப பாருங்க, முதலாவது நீ படிக்கவோ இங்கு வந்தாய், அப்ப படிப்பதற்கு அன்று விளையாடு விளையாடுறதுக்கு என்ற ஒளிந்த பொருள் தருவதனால் இது ஒளி இசை, ஆகையினால் முதலாவது பொருந்தாது. ரெண்டாவது பாருங்க, மெய்ப்பொருள் காண்பதே அறிவு, மெய்ப்பொருள் காண்பதே அங்க ஏகாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஓகாரம், ஆகையினால் அதுவும் வராது. அப்ப அடுத்தது பாருங்க, உலகம் முன்னேறி விட்டது, நாங்களோ பழைய காலத்தில் இருக்கிறோம், என்ன? அப்ப இது எங்களுக்கு எதுவாக சொல்லப்படுகின்றது, உலகம் எங்கேயோ போயிட்டுது ஆனா நாங்க இங்கே இருக்கிறோம். இதே உதாரணம் நாங்க முன்னுக்கும் பார்த்தினாங்கள். இதுதான் எதுக்குள்ள வருகின்றது, பிரித்தெடுக்கப்படுகின்றது, பிரிநிலையாக கொள்ளப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்ன, பின்வருவனவற்றுள் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அமைந்ததற்கு உதாரணம். அப்போ பிரிநிலை பொருளில் அமைந்ததற்கு உதாரணம் இதுதான் எங்களுக்கு சரியான விடையாக கொள்ளப்படுகின்றது. உலகம் முன்னேறி விட்டது, நாங்களோ பழைய காலத்தில் இருக்கிறோம், சரியா? மற்றது நீயோ அவனோ கண்டீர்கள், அது வினா பொருளில் வந்துள்ளது, என்ன?
அடுத்தது பிச்சை புகினும் கற்கை நன்றே. இங்கே உம்மன்ற இடைச்சொல் தான் கையாளப்பட்டிருக்கு. அப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்பால் இதுகள் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையினால் இதுகள் பொருந்தாது. அப்போ நீங்கள் பொருந்தாததை எடுத்துட்டு பொருந்துறது எது என்று சொல்லி நீங்கள் அதன் பொருள் புலப்பாட்டோட கவனிச்சிங்கண்டா சரியான விடைய அணுக முடியும். அடுத்தது பாருங்க, அனைவரும் உண்பர். இதில் உம்மனும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள். அனைவரும் உண்பர், அங்கே முற்று உணர்த்தப்பட்டுள்ளது, முற்று பொருள் உணர்த்துகின்றது. நாங்கள் படிக்கைக்கு பார்த்துருக்குறோம் என்ன. அப்போ இங்கே முதலாவது ஐயம், சந்தேகத்துக்கிடமான பொருள் வராது. இப்போ உங்களுக்கு கேட்டா பிள்ளைகள் இதில் ஐயம் என்று தருவினம், எண்ணெண்டு தருவினம், அப்படித்தான் தருவினம். இது நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு எழுதி கொண்டு வந்தது, சரியா? அப்போ ஐயம் பொருந்தாது. எண்ணன்றது எண்ணப்படும் பொருளில் வரும், அதுவும் பொருந்தாது. அடுத்தது என்ன, எதிர்மறை, கூறியதிலிருந்து எதிர்மறை விடயமாக வரும், அதுவும் பொருந்தாது. எச்சம், கூறிய பொருளுடன் வேறு பொருளையும் உணர்த்துவதற்காக பயன்படுத்துவது, அதுவும் பொருந்தாது. அப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அனைவரும் உண்பர். அப்போ அனைவரும் உண்பர் என்றது முற்று, முழு பேரும் சாப்பிடுவீங்க. அப்போ முற்று என்ற முழுமையை உணர்த்தும் பொருளில் தான் இது கையாளப்பட்டிருக்குது. ஆகையினால் எங்களுக்கு சரியான விடை முற்றும் என்பது சரியான விடையாக அமைய பெற்றுள்ளது. இப்போ சரி பிள்ளைகள், இந்த அடிப்படையில் நீங்கள் பயிற்சி வினாக்களை நிறைய செய்யணும். செய்தீங்க என்று சொல்லி சொன்னால்தான் இதனை நீங்கள் பிரயோகத்தில் கொண்டு வர முடியும். அப்போ இதனை இதில் இடைச்சொல்ல பொறுத்தவரையில் பெரிய விடயம் உண்டு என்று சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இதுகளை ஞாபகத்தில் வச்சு அதை திருப்பி திருப்பி மீட்டி செய்வதன் ஊடாக இந்த இடைச்சொல்லின் பயன்பாடு, பாவனை, அதன் முக்கியத்துவம் உங்களுக்கு புலப்படும். சரி பிள்ளைகள், இப்போ அடுத்த கட்டம் ஒரு சின்ன ஒரு பகுதி, உரிச்சொல் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ சொற்பாகுபாட்டில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அந்த உரிச்சொல்லும் இடைச்சொல் போல தான், அதாவது தனித்து இயங்க மாட்டாது, பெயரையோ வினையோ சார்ந்து இயங்கும். என்ன, இந்த உரிச்சொல் கூடுதலாக செய்யுள்களில் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ செய்யுள்கள் மட்டுமன்றி உரைநடைகளிலும் இந்த உரிச்சொற்கள் அந்த அடிச்சொல்லாக பயன்பட்டு ஒரு பொருள் புலப்பாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக அமையும். அப்போ அந்த அடிப்படையில் சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், நாங்கள் இப்போ உரிச்சொல் பார்க்குறோம். உரிச்சொல் என்றது இடைச்சொற்கள் போல பெயரையும் வினையையும் சார்ந்து வரும், தனித்து இயங்க மாட்டாது, சார்ந்து தான் வரும். தனித்து இயங்குவது என்பது இதற்கு முடியாது. ஆயினும் இது இல்லாமல் அது இல்லை என்ற ஒரு விடயம் நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோமே. இடைச்சொற்கள் அதாவது பெயர் வினை முக்கியம் எவ்வளவோ அதே மாதிரி இடைச்சொல்லும் முக்கியம், அதே மாதிரி உரிச்சொற்களும் முக்கியம். அதாவது சொல் அழகுக்கு, சொல் ஆக்கத்துக்கு இந்த உரிச்சொற்கள் மிகவும் முக்கியம். என்ன, இந்த உரிச்சொல் இரண்டு வகைப்படும். இதில் முக்கியமானது ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், அடுத்தது பல குணம் தழுவிய உரிச்சொல். இந்த ரெண்டு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னா உரிச்சொல் தொடர்பான விடயத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள். அதாவது ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் என்றேக்க ஒரு பொருள் குறித்த பல உரிச்சொற்கள், சரியா? உரிச்சொற்கள் சால, உரு, தவ, நெனி, கூர் என்றெல்லாம் உரிச்சொற்கள் என்று படிச்சிருக்கிறீங்கள் தானே. இது எல்லாமே ஒரு பொருள் உணர்த்துவதாக அமையும், சரியா? அதுதான் முதலாவது வகை. ரெண்டாவது பல குணம் தழுவிய உரிச்சொல், அதாவது பல பொருள்கள் குறித்த உரிச்சொல், சரியா? பல பொருட்கள் ஒரு சொல்லுக்கு குறித்து வரும், இது பல குணம் தழுவிய உரிச்சொல். இப்போ பாருங்க, ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் பல உரிச்சொற்கள் ஒரே பொருளை உணர்த்தி வருகின்றது. இங்கே பாருங்க, சால உரு தவணி கூறுகளி என்பன மிகுதி என்ற ஒரு பொருளை உணர்த்தி வருகின்றது. இப்போ பாருங்க, சால சிறந்தான். அப்போ சால சிறந்தான் என்று சொல்லிக்க சால என்றது என்ன பொருளில் வருது, அவன் மிகுதியாக நல்லவன், மிகுதியாக சிறந்தவன் என்ற பொருளில் வருகின்றது. அடுத்தது உரு தவம் செய்தான், அங்கே உரு என்று சொல்றது மிகுதி என்ற பொருளில் வருகின்றது. ஆனால் என்ன, வேற வேற உரிச்ச வேற வேற சொற்கள் ஆனால் ஒரே பொருளில் கையாளப்படுகின்றது, சரியா? இதுதான் அந்த ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் என்ன. அப்போ உரு தவம் செய்தான் என்றால் என்ன, அவன் மிகுதியாக தவம் செய்து கொண்டே இருந்தான், மிகுதியான தவம் என்றது தான் அங்கே உரு தவம். அடுத்தது நனி நாகரீகம் உடையவர்கள், அங்க நனி என்றது மிகுதி என்ற பொருள் வருகின்றது. மிகுதியான நாகரீகம், மிகவும் கூடுதலான நாகரீகம் உடையவர்கள் என்ற பொருள் வருது. அடுத்தது பாருங்க, பல குணம் தழுவிய உரிச்சொல். இப்ப கடி என்ற அந்த உரிச்சொல் காவல் என்ற பொருள்ல கூர்மை, மனம், அச்சம், மிகுதி, காரம் என பல பொருள் உணர்த்தி வருகின்றதாம். இப்போ பாருங்க, கடி நகரம் என்று சொல்லி வரைக்கல இந்த நகரத்திலுக்கு முன்னுக்கு வர்ற கடி என்ன பொருள்ல வருகின்றதாம், காவல் என்ற பொருள்ல வருகின்றது. அதே மாதிரி கடி மலர், அங்க மலர் என்ற பொருளுக்கு முன்னால கடி வரைக்குள்ள கடி வாசனை என்ற பொருள்ல வருகின்றது. வெவ்வேறு பொருள்ல ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது என்ன. அடுத்தது கடி வெள்ளம், கடி வெள்ளம்
ஏறிவிட்டது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. கடி என்று சொல்கிறது மிகுதி, அதாவது நிறைய வெள்ளம் வந்துட்டது என்ற பொருளில் அது கையாளப்படுகின்றது. சரியா? அப்போ இந்த அடிப்படையில் உரிச்சொற்கள் ஒரு குணம் தழுவிய, பல பொருள் தழுவிய என்ற அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ உரிச்சொல்லில் நீங்கள் கூடுதலாக வாசித்து கையாள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் மேலும் மேலும் படிக்கணும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் நீங்கள் நிறைய வாசிக்கலாம். வாசிப்பதன் ஊடாக நீங்கள் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு கற்றுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, ஒரு பயிற்சியை பார்ப்போம். கடி முரசு என்பதில் கடி எனும் உரிச்சொல் கையாளப்பட்ட பொருள் யாது? அப்போ முரசு என்று சொல்லி சொன்னால் என்ன செய்யும்? சத்தம் எழுப்பும். ஆர்த்தல், ஆர்த்தல் என்றால் சத்தம் எழுப்பும். அப்போ கடி முரசு என்றதுல கடி என்ற சொல் கையாளப்பட்ட பொருள், ஆர்த்தல் சத்தம் எழுப்புதல் என்ற பொருள் அது கையாளப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்கோ. எம் அம்பு கடி விடுதும், அம்பு கடி விடுதும். அப்ப அம்பு எப்படிப்பட்டது? வேகமாக பாயக்கூடியது. சரியா? அப்ப இங்க கடி என்ற பொருள் என்ன பொருள்ல வருகின்றது? இதுல நாலு விட தரப்பட்டிருக்கு பாருங்க. அச்சம், அச்சத்துக்குள்ள வராது. விரைவு, அங்கே வேகம் என்ற ஒரு பொருளில் அங்கே விரைவாக கையாளப்படுகின்றது. அப்போ இங்கே எங்களுக்கு சரியான விடை விரைவு. சரியா? அப்போ சரி பிள்ளைகள், அப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் இடைச்சொல் உரிச்சொற்களை மிகவும் அவதானமாக கற்று உங்களால் முடிந்த அளவுக்கு பயிற்சிகளை தயார் செய்ய வேண்டும். பயிற்சிகளை செய்வதன் ஊடாக உங்களோட அந்த இடைச்சொல் உரிச்சொல் தொடர்பான பாவனையினை நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம். ஆகையினால இதன் ஊடாக பயனை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என இத்தருணத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.